ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கலந்துக்கிட்டே இருந்திருக்கேன். நமஸ்தே கோஜி ஜெகநாத், நமஸ்தே கெமிச்சா சந்தி, எம் தசகு சரதாந்து. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து யூடியூப் பேமெண்ட்ல வந்து நான் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதுனால எனக்கு என்னென்ன தேவையோ பார்த்துக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டோட்டலாக இது வந்து இப்போவே நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், 2250 ரூபாய் என்னவோ ஆச்சு. ஓகே, இது வந்து பாடிகார்ட், இது வந்து ஊதுவத்தி மாதிரி. இது கெத்தெல்லாம் போயிட்டேன், 100 ரூபீஸ். இது வந்து 100 ரூபீஸ், ஆனால் எம்ஆர்பி போட்டிருக்காங்க 180 ரூபீஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ஊதுவத்தி மாதிரி, இது வந்து புரியுதா? இது ஊதுவத்தி, ஆனால் ஊதுவத்தி கிடையாது, இந்த மொஸ்கிட்டோஸ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அதனால வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வாங்கிட்டு வந்தது 100 ரூபாய். இதுவும் 100 ரூபீஸ் மட்டும்தான். இது வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நாள், 6 மந்த் வரைக்கும் போகுது. ஸோ அதனால் நான் இதை வாங்கிக்கிட்டேன். இது ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட் ஆனது நூடுல்ஸு. இது வந்து சவுமின் மசாலான்னு சொல்லுவாங்க, இது வந்து சவுமின் சொல்லுவாங்க ஒடியால, அந்த மசாலா இங்கே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சவுமின் வாங்கியிருக்கேன். இது வந்து நூடுல்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கடுகு எண்ணெய், ஃப்ரீடம் கடுகு எண்ணெய் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரீடம் ஆயில், இது வந்து 3 லிட்டர் வாங்கியிருந்தேன். மாமியார் 1 லிட்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 5 லிட்டர் கேன்லேயே வாங்கிக்கலாம்னு நினச்சோம், பட் அது கிடைக்கல, அதனால 3 லிட்டர் மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் மசாலா ஒன்று வாங்கியிருக்கேன், 100 கிராம்ஸ் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கொரி மசாலா வாங்கியிருக்கேன் பாருங்க, இதுவும் 100 கிராம்ஸ் தான். இது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் வரைக்கும் போகும், அதனாலே சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் பாருங்க. எல்லாமே 100 கிராம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து காஷ்மீரி மல்லதா தூள், இது வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, இதுவும் 100 கிராம் தானே? ஆமாம், இதுவும் 100 கிராம்ஸ் தான். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ? இது ரேட்டு 95. கரம் மசாலா 95ஆ? அப்போ சிக்கன் மசாலா காம் 80 ரூபீஸ். நான் அவரு காம் என்னக்காம்மா? அதுக்கப்புறம் க்ளோஸ்அப், நாங்கள் பல்ல யூஸ் பண்ணுறது க்ளோஸ்அப். இதை வந்து ஃபுல் பேஸாகவே ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சேமியா, சேமியா உப்புமா பண்ணும்போது வாங்கி, இப்போ வந்து இவர் கிளம்பிட்டாரு அப்படின்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு சேமியா உப்புமா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்போம். அதுக்கப்புறம் மேகி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மேகிக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக ஃப்ரீ வந்து கிடச்சிருக்கு. இந்த சக்கோ மஞ்சள் சக்கோ, இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, இதை எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து அதுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ரெண்டு வாங்கிக்கிட்டேன் மேகி. அதுக்கப்புறம் மில் மேக்கர், சோயாபீன் சொல்லுவாங்க மில் மேக்கர், குட்டி குட்டின்னா இதை வந்து 1/2 கிலோ வாங்கிட்டேன். இது எவ்வளோ தெரியாதா? எல்லாம் பில் போட்டாங்க, அதான் தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் வந்து டெட்டால் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து 235 ரூபீஸ். அதுக்கப்புறம் சீரகப் பொடி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 உப்பு, சாமான் வலுக்கிறதுக்காக விம் பார் வாங்கியிருக்கேன், 2 சோப் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் வாங்குகிறேன், ரீல் வாங்குவாங்க இல்லைன்னா ரின் வாங்குவாங்க. இவர் எப்போ வாங்கினாலுமே சர்ஃபெக்சல் தான் வாங்குவாங்க, என் ஹஸ்பண்ட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கடுகு, கடுகு வந்து கம்மி தான ரேட்டு. இது வந்து காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் இது வந்து சீனி, இது வந்து பருப்பு,
அதுக்கப்புறம் மெயின் விஷயம் வந்து ஒன்று இருக்குது பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காகவே நான் வாங்கினது. பெருசாக வாங்கணும்னு தான் நினச்சேன், ஏன்னா அது இருக்க இருக்க இன்னுமே சாப்பிடணும்னு தோணும். இது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தோணும் போது வெளில போய் சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு தான் நான் செய்வேன். வெளியிலையுமே எந்த பொருட்டுமே அந்த அளவுக்கு நான் வாங்கவே மாட்டேன். ஸோ அதனால நான் வந்து வீட்டிலே நேச்சுரலாக செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நான் வந்து பாட்டலில் தான் வாங்குவேன். போன வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து அங்கேயே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க பெரிய பாட்டில், இந்த அளவுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 15 ரூபா தான், அவர் வந்து ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்கெட்டாக போட்டார். லாஸ்ட்டில் சொல்கிறாரு 15 ரூபா தான் இது, ரெண்டு ரெண்டாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் சோயா சாஸ், இதுவும் 15 ரூபா. இது வந்து சில்லி சாஸ், இதுவும் 15 ரூபா தான். இந்த மேகி மசாலா வந்து எவ்வளோ? 56 to 5. இது வந்து 55 ரூபா. இது ஒன்று தானே, இது ரெண்டுமே சேர்த்து 110 ரூபா. ஆமாம், 110 ரூபா. அதுக்கப்புறம் இதோட ரேட் எல்லாமே அது மேலே எழுதியிருக்கும், பட் அது மேலே எழுதியிருக்கும் எவ்வளோ? 55. இது 55 தான், ஆனால் ரேட் எழுதியிருக்கு பாருங்க. இதில் வந்து 84 ரூபீஸ் காமிங்க, இங்கே பாருங்க, கெச்சரிதா 84 ரூபீஸ் எழுதியிருக்காங்க. இதில் வந்து 55 ரூபீஸ் வாங்கியிருக்காங்க. பட் இதுவும் மசாலா சுவை பாருங்க, 80 ரூபாய் எழுதியிருக்காங்க. பட் இதை வாங்கிறது வந்து 50 ரூபாய் இல்லைன்னா 60 ரூபாய் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கரம் மசாலா மட்டும்தான் கொஞ்சம் ரேட் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து 105 ரூபீஸ் எழுதியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கான மல்லிகை சாமான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் போகும். ஏதாவது இல்லை அப்படின்னா கடையில் மட்டும் வாங்கிட்டு வருவோம். கிட்டத்தட்ட நாங்கள் மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் நாங்கள் அதிகமாக கொஞ்சம் இப்போது முதல்ல யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு மேலே வந்து மழை காலம் வந்ததுனால நாங்கள் வந்து குழம்பு தான் இப்போ வந்து இது பண்ணுவோம். முன்னாடி வந்து பொரியல் மட்டும் தான் பண்ணுவோம். இதுக்கு மேலே ஒரு 3 மாதமாச்சும் கண்டிப்பாக போகும். ஓகே, நான் பண்ண இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு என்ன இது சொல்லிட்டு. இது இதில் இருக்கிற பொருளை வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.